ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்பார்க் பாலா, இது உங்கள் பேஸ் பிரதர் சேனல்ஸ். ஸோ அவெஞ்சர்ஸ் என் கேம் பற்றின ஒரு புது தியரியை பார்க்க போகிறோம். ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா, மார்வல் வந்து நிறைய டிவி ஸ்பாட்ஸ் அண்ட் தென் ட்ரைலர்ஸ் விட்டுருந்தாங்க. ஸோ அதை வச்சு பார்த்திங்க அப்படின்னா ஒரு புது தியரி கிரியேட் இருக்குது. அந்த புது தியரியை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த புது தியரிகளை நம்ம போகலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் திங், நமக்கு இந்த நிறைய ட்ரெய்லர் டிவி ஸ்பாட் வந்தப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிறைய பார்க்க இருந்துச்சு. அந்த நிறைய விஷயங்கள் என்னென்ன பார்த்திங்க அப்படின்னா, பிளாக் வீடோட ஹேர் ஸ்டைல், ஹேர் கலர் வந்து சேஞ்ச் ஆகிறது, அப்புறம் கேப்டன் அமெரிக்கா அண்ட் தென் கேப்டன் மார்வல், நம்ம தோர் வந்து அவரோட ஸ்டோம் பிரேக் எடுக்குன்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய விஷயங்களை காட்டியிருந்தாங்க. இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா, இதில் அவங்க ஒரு தப்பு பண்ணியிருந்தாங்க. அந்த தப்பை கண்டுபிடிச்சி இதுக்கான பின் விஷயங்கள் அப்படி என்னென்னு ஆராய்ச்சி பண்ண கிளம்பணும். ஸோ அந்த ஆராய்ச்சி பண்ணும்போது தான் எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிச்சு. என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு ஒரு டிவி ஸ்பாட்டில் பார்த்திங்க அப்படின்னா அயன்மேன் பறந்து வர மாதிரி காட்டியிருந்தாங்க. ஸோ இதுக்கு மட்டும் இந்த இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, அயன்மேன் ஜஸ்ட் வந்து குவாண்டம் ரேம் சூட் போட்டிருக்க மாதிரி காட்டியிருந்தாங்க. ஆனால் திடீர்னு ஒரு ட்ரெயிலாக பார்த்திங்க அப்படின்னா அவரோட சூட்டோட பறக்கிற மாதிரி காட்டியிருந்தாங்க. ஸோ அது சூட்டோட பறக்கும் போது காட்டினாங்க, அதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அங்கே தான் நமக்கு மார்வல் மாட்டினாங்க. என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, மார்வல் அந்த சீனை கரெக்டாக ஒரு 2 செகண்ட் எடிட் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு அது பின்னாடி பேக்ரவுண்டை எடிட் பண்ணாமல் விட்டாங்க. ஸோ பேக்ரவுண்டில் என்ன எடிட் பண்ணாமல் விட்டாங்க, பேக்ரவுண்டோட பில்டிங்காக தானே இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அந்த பில்டிங் தாங்க எங்கள் பெரிய விஷயமே. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, அதுக்கு பின்னாடி இருக்கிற பில்டிங்லாம் பார்த்திங்க அப்படின்னா, வேர்ல்ட் ட்ரேட் சென்டர், நியூயார்க் சிட்டியில் இருக்கக்கூடிய வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம அவெஞ்சர்ஸ் டவர்ஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய இடங்கள் இது எல்லாமே. ஸோ இது எங்கே காட்டினாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அவெஞ்சர்ஸ் 2012. ஆமாங்க, ஒரு மிசல் பறந்து போயிட்டு இருக்கும். நம்ம டோனி ஸ்டார்க் வேகமாக போய் பார்த்திங்க அப்படின்னா அந்த மிசலை பிடிச்சி கொண்டு போய் வானத்தில் சித்தாரி ஆர்மி இருக்கிற இடத்த கொண்டு விட்டு அழிப்பார். ஸோ இந்த இது உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன். ஸோ இந்த இடம் தான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த ட்ரெயிலரில் வரக்கூடிய இடம். ஸோ இது எப்படி கன்ஃபார்ம் பண்ணுற அப்படின்னு கேட்டிருப்பீங்க. ஸோ நமக்கு இன்ஃபினி வார் படத்தில் இந்த இடத்த காட்டும்போது பார்த்திங்க அப்படின்னா, அங்கே இருக்க எல்லா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனும் முடிஞ்சிருச்சு. ஆனால் இதே அவெஞ்சர்ஸ் 2012 காட்டும்போது பார்த்திங்க அப்படின்னா, அங்கே இருக்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் முடியல, கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இதை வச்சு அந்த தியரி நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது நடக்கக்கூடிய காலகட்டம் 2012. ஸோ இதுக்கும் நீ சொல்ல வந்ததுக்கு என்ன சம்மந்தம், எதுக்கு இவ்வளோ நேரம் எழுதிட்டு இருக்கே அப்படின்னு கேட்பீங்க. ஸோ நம்ம தியரிக்கு உள்ளே போகலாம் வாங்க. ஸோ இந்த தியரி எப்படி பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட் வந்து டோனி ஸ்டார்க் பூமிக்கு வர்றாரு. பூமிக்கு வர டோனி ஸ்டார்க் வந்து எல்லோரும் அரவணைச்சு கூட்டு போகிறாங்க. கூட்டு போகிறவங்க வந்து ஒரு பிளான் எடுத்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த பிளான் என்ன பார்த்திங்க அப்படின்னா, அவங்ககிட்ட இன்னும் அந்த இன்ஃபினிட் ஸ்டோன் இருக்குது, அந்த கான்லெட் இருக்குது. ஸோ ஒன்று அதை நம்ம எடுத்துகிட்டு வரணும், இல்லாட்டி அதில் இருக்கிற டைம் ஸ்டோன் எடுத்து டைம் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு வாங் அல்லது மற்ற வேறு யார் மூலியமாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. ஸோ அப்போ தான் இங்கேருந்து இங்கே போகிறாங்க, போய் சண்டை போடுறாங்க. ஆனால் சண்டை போடும்போது பார்த்திங்க அப்படின்னா, தெரியாதனமாக அந்த கன்லெட் உடஞ்சிருது. கன்லெட் உடஞ்சது மட்டும் பார்த்திங்க அப்படின்னா, தேனஸோட படைகள் வர ஆரம்பிச்சிருது. அங்கேருந்து பின் வாங்குறாங்க நம்ம அவெஞ்சர்ஸ். பின் வாங்குறவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம டைம் ட்ராவல் பண்ணி பின்னாடி போவோம், பின்னாடி போய் அங்கே இருக்க ஸ்டோன்ஸை கலெக்ட் பண்ணி கொண்டு வருவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா, தேனஸ் கூட மோதும்போது தேனஸ் இன்ஃபினிட் ஸ்டோன் வச்சு எல்லோரும் அழிச்சு தள்ளிடுறான். அங்கே இருந்து பின் வாங்குற அவெஞ்சர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டைம் ட்ராவல் பண்ணலாம் முடிவுக்காங்க. ஸோ எப்படியோ நம்ம அவெஞ்சர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, ஏதோ ஒரு காரணத்தினால டைம் ட்ராவல் பண்ணலாம் முடிவெடுக்கிறாங்க. ஸோ டைம் ட்ராவல் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு டவுட் வரும், அதை நான் சொல்கிறேங்க. இந்த இன்ஃபினிட் ஸ்டோன்ஸோட பவர் பார்த்திங்க அப்படின்னா, இந்த ரியாலிட்டியில் மட்டும்தான் ஒர்க் ஆகும், அதாவது நம்ம கேலக்சியில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். இந்த பால்வெளி இடத்தை விட்டு வேற ஒரு கேலக்சி போய்ட்டு அதை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணோம் அப்படின்னா அது ஒர்க் ஆகாதுங்க. ஏன்னா அது இந்த கேலக்சியோட பவர். ஸோ இங்கே மட்டும்தான் ஒர்க் ஆகும் அப்படின்றத நம்ம எம்சியோட தியரி. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா, இந்த ரியாலிட்டியில் இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்டோன் நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த ஸ்டோனுக்கு எங்கே போகிறது, அதுக்கு தான் டைம் ட்ராவல் பண்ணி அவெஞ்சர்ஸ் 2012 போகிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல மொத்தம் 2 ஸ்டோன் இருக்குது. ஒன்று டெசராக்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் ஸ்டோன் அண்ட் தென் ஸ்பெக்டரில் இருக்கக்கூடிய மைண்ட் ஸ்டோன். ஸோ இந்த 2 ஸ்டோனை போய் ஒவ்வொரு போய் கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஒவ்வொரு டீம் ஒவ்வொரு பக்கம் பிரிஞ்சு போகிறாங்க. பிரிஞ்சு போய் ஒவ்வொருத்தராக கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இதனால தான் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம டோனி ஸ்டார்க் வந்து அவெஞ்சர்ஸ் 2012 போகிறாரு. ஏன்னா அங்கே ஒரு டோனி ஸ்டார்க் இருக்காரு, அவனை நான் மீட் பண்ணி விஷயம் சொன்னால் அவன் புரிஞ்சுக்குவான், நம்ம கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்ட்டு இங்கே தான் கிளம்புறாரு. அங்கே போகிறவர் பார்த்திங்க அப்படின்னா, வழிமறிச்சு நம்ம அயன்மேன்ஸ்ட்ட பேச ட்ரை பண்ணுறாரு. இதுதான் நடக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, அங்கே இருக்கிற ஸ்டோன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க. கலெக்ட் பண்ணிட்டு திருப்பி தானஸ்க்கு போகிறேன். தானஸ்ட்டு வந்த அப்புறம் என்ன நடக்குது அப்படின்றதான் இந்த படத்தோட மீதி கதையாக இருக்கும். ஸோ இந்த படத்தில் மீதி கதையை கணிக்க வந்து ரொம்ப கெஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, இதுக்கிறது வேறு எந்த டிவி ஸ்பாட்டும் வரல. ஏன்னா இவங்க கொடுத்தது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு அவெஞ்சர்ஸ் படத்தோட முதல் 20 நிமிஷம் சீன்லேருந்து கொடுத்ததுனால இதுக்கு மேலே எதுவும் கெஸ்ட் பண்ணவே முடியல. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் சொன்ன வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, இன்டர்வியூ வரைக்கும் இந்த சீனாக இருக்கலாம். ஸோ இன்டர்வியூக்கு மேலே என்ன சீன் வருங்கிறது ரிஷப் பிரதர்ஸ் தான் வெளிச்சம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச எல்லா நியூஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து இன்னும் 2-3 அப்டேட் வீடியோ இருக்குது, அதையும் நான் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ குட் டே.